நான் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா ஆன்ஸ்டன் சப் ஜெயிலில். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஜெயிலுக்கு பார்க்க போகிறோண்ணா. கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. வச்சு ஒரு சிக்கன் பண்ணுறாரா? அப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்துல கூடலூர் பக்கத்துல நடுவட்டன்ற இடத்துல ஒரு காட்டுல பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட ஜெயிலுக்கு பார்க்க போறோம்னா, காட்டுக்குள்ள அந்த ஜெயில எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்றத ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்கண்ணா. இது வந்து நடுவட்டம் சப் ஜெயில்னா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆன்சன் சப் ஜெயில்னா. இது வந்து பிரிட்டிஷ்கார காலத்துல உருவாக்கப்பட்டது. இது பார்த்தோம்னா 1865 ஆரம்பிச்சு 1869 இது ஜெயிலாக மாறப்பட்டதுன்னா, முன்னாடி பார்த்தோம்னா எல்லா மக்களுமே போய் அந்த ஜெயிலை பார்க்கறதுக்கு அனுமதி இருந்துச்சுன்னா, இப்போ அனுமதி கிடையாது. இந்த ஊரை சேர்ந்தா நம்ம அக்கா இருக்காங்க, நிர்மலா அக்கா, அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அவங்க மூலமா மூவ் பண்றோம். ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பார்த்துங்க, நானும் பெரிய ராவடிதான். ஆரம்ப காலத்துல வந்து வெறும் ஜெயில தான் இருந்துச்சு. இப்ப மக்கள்லாம் வந்து அதை பார்த்து அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி அந்த உணர்ணும்னு சொல்லிட்டு அவங்க படுத்த மாதிரி பொம்மைகள், நிக்கிற மாதிரி கைதிகளா எப்படி எல்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு மியூசியமும் வச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து தண்டனை வந்து உடனே உடனே குட்டுருவாங்க. இது மொத்தம் பார்த்தோம்னா இருக்குதுலே சின்ன ஜெயில் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நடுவட்டம் ஜெயில் தான். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 9 அறைகள் மட்டும்தான் இருக்குது. இந்த 9 அறைகளில் தான் கைதிகள் இருந்தாங்க. அதனால் உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்து கொண்டுருவாங்கண்ணா. அது எப்படி பார்த்தோம்னா, தூக்கு மேடை, இந்த தூக்கு மேடையில் வந்து கயிறு கட்டி தொங்கிடும்போது இந்த பலகை, 2 பலகை இருக்கு இல்லையா, அந்த ஒரு பலகையை நவுத்திடுவாங்க. நவுத்திட்டாங்கன்னா தொங்கிடுவாங்க. அவங்க இறந்த பின்னாடி அந்த கயிறை வெட்டி விட்டாங்கன்னா கீழே வந்து ஒரு தண்ணி, அந்த தண்ணியும் சேர்த்து திறந்து விடுவாங்க. திறந்து விட்டாங்கன்னா அந்த பாடி உள்ளே போய் விழுந்துச்சுன்னா அது ஆற்றோட ஆற்றா எங்கே போய் சேருதுன்னே தெரியாது. இப்போ இந்த இடம் பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜெயிலில் வந்து காடாக இருந்துச்சு. அந்த காட்டெல்லாம் அழிச்சிட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து பைனா அப்படின்ற மரத்தை வந்து நட்டுருந்தாங்க. அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அதோட இலையை எடுத்து தலைவலி மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ கூட அந்த இலைய இங்கே இருக்குண்ணா, ஒரு சில மரங்கள்லாம் இருக்குது. அந்த இலையை பறித்து ரசம் சாதம் சூடாக வச்சு அந்த இலையில போட்டு சாப்பிடுமா, அப்படி சாப்பிட்டோம்னா அந்த காய்ச்சல் தலைவலி அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா. இப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்க போன பின்னாடி நடுவட்ட மக்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ அழகான தேயிலை தோட்டமாக மாற்றிருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஜெயில் சிந்தனையே இருக்கக்கூடாது, கூடி வாழ்வோம் கும்பலாக வாழ்வோம். ஓகேவா? ஜெயிலை பற்றி நாகமே இருக்கக்கூடாது. ஜெயிலுன்னு இருந்தால் பயிலுன்னு ஒன்று இருக்குதா, ஆனால் உள்ள குத்து குத்துன்னு குத்துவாங்க. வாழ்க்கை ஒருமுறைனா என்ஜாய் பலமுறை. இப்போ நம்ம வீடியோலேயே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருப்போம், மக்களே பாருங்கள் தம்பி எப்படி என்ஜாய் பண்ணார் ஜெயிலன்னு. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த கடையில் ஒரு டீ சாப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் போயிட்டு உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம். உள்ளே விடுறது இல்லைங்க, உள்ளே வேலை நடக்குது. வேலை நடக்குதுங்களா? அதுக்கு ஜெயிலுக்கு எய்தாப்புல ஒரு பில்டிங் இருக்குல்ல, அது என்ன, அது என்னவா இருக்குது? அது வந்து ஆயில், சிண்ட்ரஸ், தைலம் அந்த மாரி தயார். அந்த பில்டிங் வந்து இந்த மருந்து மலேரியாக்கெல்லாம் இது பண்ணுறோம்ல, அந்த மருந்து அந்தோட மருந்தோட இது வந்து தொங்கருக்கு பார்த்தீங்களா, கொயினான்ட்டு. கொயினா? கொயினா? ஆமாம் ஆமாம், அது தான். ஜெயில் பார்க்க வந்தோம், வயசுன்னு பார்த்துட்டோம், நல்லா ஜாலியாக மேயறாங்க. இங்கேருந்து கிளம்புறோம். இன்னைக்கு என்ன சமையலா? தேயிலை சிக்கன். தேயிலை சிக்கனா? எங்கே அவர் சிக்கன் வெட்டிட்டு இருக்காரு. வெட்ட வேண்டியது தேயிலை இல்லைனா அவரை தானே வெட்டணும். பயபுல்ல ஊரில் ஒன்றுத்தையும் விட்டு வைக்க மாட்டார். இன்னைக்கு இருக்குது அவருக்கு பாரு. ஆய் எங்கடா இருந்தாலா? கத்தி வேணாடா, தட்டி எடுத்துட்டு போடா, சாப்பிடதெல்லாம் போகிறேன். வா வழக்கு வச்சு மக்களுக்கு ஓப்பன் எடுக்கலாமா? பாருங்க எவ்வளவு அழகான இடத்துல, அமைதியான இடத்துல வந்திருக்கிறோம். குருவிகள்லாம் எப்படி அழகா கத்துதுன்னு பாத்துருப்பீங்க. அடுத்தது எங்க சத்தத்தை பாருங்க.
இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்தில் இருக்கிறோம். இதை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, தேயிலையை வச்சு ஒரு சிக்கன் பண்ணுறாராம். ஆனால் கொல்கத்தா சைட்லாம் பார்த்தோம்னா அந்த தேயிலையை வச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூன் பண்ணுவாங்கன்னா, அதே இது நம்ம ஊர் ஸ்டைலுக்கு நம்ம வந்து டீ தூள் வச்சு ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணத்துல 200க்கு மேற்பட்ட புதுவிதமான சமையல் தேயிலை சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ஒரு அருமையான சுவையோட நல்ல ஒரு டிஷ்னா. இது இந்த மாதிரி தேயிலை தோட்டத்துல மட்டும்தான் வச்சு சமைக்க முடியும். அதனால நம்ம ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்குதான் நம்மளுக்கு தேயிலை தோட்டம் கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி ஒரு புதுவிதமான சுவையை ருசிக்க போறோம். தேயிலை பறிச்சிடாதீங்க, கட்டி வச்சிருவாங்க. நான் ஐயா நீங்க என்ன நினைக்கிறீங்க தேயிலை பத்தி? அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படியே இல்லைங்கய்யா. நீங்க வந்து தேயிலையில வந்து டீ கூட குடிக்க மாட்டீங்க, நான் வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடி, சாரி கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. அதனால இதான் கேக்குறேன் உங்க குறிப்பிட்டு. கண்டிப்பா ஐயா, இது என்ன வித்தியாசமான ஒரு ரெசிபியா தான் இருக்கு. தேயிலை வந்து சுட வச்சா அப்படி கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல தான் கிடைக்கும். ஸோ சிக்கன் குழம்புன்றது பிளாக் கலரில் அது எப்படி இருக்கும் அது ருசிச்சு பார்க்கணும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, மற்றவங்க எப்படியோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. தம்பி நீங்கள் நினைக்கிறியா? சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேண்ணா. அண்ணா ஆ சொல்லுங்கள். அதை சொல்கிறதுக்கு அவர் உயிரோடு இருப்பாரா இல்லையானே அவர் கேட்ட விட்டா தான் இருக்குது. நான் ஒரு புதுவிதமான சமையல் தான் எனக்கு புல் அரிக்குது. தீயலையில் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறாராம், அது வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. மக்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயா வந்து டீ தூளில் ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போறாரு. சென்ற எனக்காக நான் காபி தூள்ல ஒரு மட்டன் ஃப்ரை பண்ணலாம். தேயிலை தோட்டத்துல தேயிலை சிக்கன் பண்றோம். கண்ணுக்கு ருசி வாய்க்கு ருசியா இருக்கும் போது வாங்க பாக்கலாம். என்ன கரட்டி காத்தது? நீ தானே கொஞ்சம் பண்ணி பேசுன. செய்முறை ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? பச்சையா போட போறீங்களா, காய வச்சது போட போறீங்களா? இலைய இலை கிடையாது, ஏன்னா இந்த இலையில இத பதப்படுத்தி நம்மளுக்கு வந்து டீ தூளா கொடுப்பாங்க. தேயிலை பவுடரா அந்த தான் நம்ம பயன்படுத்த போறோம். இது நம்ம பயன்படுத்தணும்னா இதுக்கு வந்து அந்த டீ தூளோட அந்த ஃபிளேவர் வந்து இருக்காது. அதனால டைரக்டா நம்ம தேயிலை அதுவே நம்ம பயன்படுத்த போறோம். தேயிலைனா இங்க டீ தூள் அப்படின்வாங்க. பதப்படுத்தி அரைச்சு நமக்கு டீ தூளா குடுக்கறாங்க, அதுக்கு பேர் தான் தேயிலை. அந்த தேயிலை டீ தூள் தான் இது. இதை வச்சுதான் நீங்க சமைக்க போறோம். அடங்கப்பா சமையல்ல எதோட வெட்டி டீ போறதுல கூட சமையல் வச்சிருக்கீங்க. டீயே ஒரு சமையல் தானே தம்பி? நிறைய பேருக்கு டீ போறதே தெரியாது, அதுவே ஒரு சமையல் தானே. அவருக்கு டீ போட்டு கூப்பிட தெரியுடா, டீல போட தெரியாது. மக்களே பாத்துங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எம்மாத்திரம் இந்த ஆள் பண்ற வேலைதான். பச்சை மிளகாய், வெந்தயத்தழை, இஞ்சி பூண்டு அரவை, தக்காளி, வெங்காயம், உப்புத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கருவேப்பிலை, இவ்வளவுதான் சமைக்கிற பொருள். சமைக்க போலாம் வாங்க. சரிண்ணா, சிக்கன் கறி அரைச்சி எடுத்துக்கிறோம். தேயிலைக்கா? தேயிலைக்கு கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த கோழி கறிக்கு அளவா ஒரு மசாலா ஒன்று போட போகிறோண்ணா. ரொம்ப சிம்பிளான மசாலா தான். அது போட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதெல்லாமே நம்ம ரெண்டு டைம் சேர்க்குவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 கிலோ சிக்கனுக்கு. ஆமாங்கண்ணா, ஏன்னா ரெண்டு டைம் சேர்ப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த கறிக்கு அளவா தூள் உப்பு. தண்ணி இல்லாம கலந்துக்கிறோம். அழகான இடத்துல ஒரு அவ்வளவு குரல் கேக்குதே பார்த்த நீதல. என்ன பாட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு வரேன். வேற பாட்டு போறீங்களா? சிக்கன் குழம்புக்கு அடுப்பு பத்த வைக்கிறேன்னா, நான் இட்லி பாத்திரம் வச்சாச்சுன்னா இப்ப தண்ணி ஊத்திக்கிறோம். அவிக்க போறீங்களா? ஆமாங்கண்ணா. இப்போ வந்து இந்த கோழிக்கறியை வந்து ஆவியில் வேக வைப்போம். இந்த நம்ம ஆரம்பத்துலேருந்து தம்பிக்கே டவுட்டாக இருந்துச்சு, குலவெறியோட சுத்தினாரு. கண்டிப்பா அது எப்படி அந்த கோழிக்கறியில் அந்த தேயிலையோட மனம் இறங்குது, அதுதான் முக்கியமான கான்செப்ட். நேரடியாக போடல, நேரடியாக போடலண்ணா. ஆனால் அந்த டிகாசினையும் பயன்படுத்துவோம். அப்படியே முதல்ல டீ போட்டு கொடுத்துருங்க. தண்ணி சூடாக இருக்கு முன்னாடியே டீ தூள் சேர்க்குறீங்க? சேர்த்துறோம். ஆமாங்க, ஒரு 5 பேருக்கு டீபி போடுற அளவு சொல்லுங்க மாஸ்டர். டீ டீ 5 பேருக்கு டீபி போடணுமா? டீபி போடணுமா? டிகாசன் போடுற அளவு. நம்ம எடுத்துருக்குது 1.5 கிலோ கறின்னு, அதுக்கு ஒரு 100-150 கிராம் அளவுக்கு தேயிலை எடுத்துருக்கோம். இன்னும் கட்டச்சாயை ரெடியா? ரெடியா. இப்போ இது இந்த மாதிரி கொதிக்குதுங்களா? இது கொதிக்கும் போது கோழிக்கறியை வேக வைக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்படி வச்சிடணும். டபுள் பாயிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க.
ரெண்டு வேலையும் ஒரே இதில் முடிக்கிட்டுதானா? அவர் இங்கிலீஷில் சொல்கிறார், நான் தமிழில் சொல்கிறேன். அதாவது டைரெக்டாக நெருப்பில் குக் பண்ணாமல் அதோட நீராவியிலே கறியை வேக வைக்கிறது பார்த்தா டபுள் பாயில். சிக்கனை இறக்கலாமா ஐயா? ஒவ்வொரு குழியிலே அப்படியே இறக்கிடுறாங்க. நம்ம மசாலா சிக்கன் இப்போ டீ சிக்கனாக மாறப்போகுது. இதில் அரை வைக்காடு வேணும். அரை வைக்காடு வேணும். கறி இப்போ வேக வைக்கிறதுக்கு மூடிக்கிறோம். பிறகு எடுத்து மூடுறதுனா தானே வருவார். அவர் மீதி எதுக்கும் வரமாட்டார். ஒரு திங்கத்துக்கு அடிக்கிறதுக்குன்னா கிட்ட வந்துடுவார். கறி நல்லா வந்திருக்கு தெரிதானா? அவிஞ்சிருக்கு நல்லா. அடுத்த பாத்திரத்துக்கு மாத்திரீங்களா? ஆமாங்கண்ணா. நான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சுடுதுன்றதுனால ஒவ்வொரு பீஸா எடுத்துக்கலாம். உங்களை நம்பி ஒவ்வொரு பீஸா எடுக்க முடியாது. என்ன பண்றீங்க? கறி எடுத்துக்கலாம். டீத்தூள் மனம் வருதா? மனம் வருது. நல்லா கொதிக்குதுண்ணா. நல்லா மேல வெறும் கொச்சி வந்துருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு போய் ஆவி அடிச்சிருக்கு பாருங்க. ஆவி அடிச்சதுக்கு காரணம் அந்த பாவி. கோடால் சரியில்லை சொல்லிட்டாரா? தெரியாது. நம்ம சொல்றேன், வேறவரை சேர்த்து இருக்கிறேன். வயசாக வயசாக தானே மரம் வைரமாகும். அதில் நீ தேக்கானா? தேக்கா பேக்கா? நீ வந்து எதுக்கும் உதவாத ஒதிய மரம். நீ ஒதிய மரம் கல்யாணத்துக்கு உதவுனா? கல்யாணத்துக்கு கூட உதவாது. கல்யாணத்துக்கு ஒதிய மரத்தான் வைப்பாங்க. சென்றாயா, நீ உடச்ச கட்டே உடைக்க வேணாம். இதை உட மாட்டீங்களா? இப்போ மாட்டேன். ஒரு கட்டியை அடிச்சு உடச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ உட நின்று உட பார்த்தா பொண்ணு. ஓடிய போயிட்டா என்ன சொல்ல வந்த? மச்சான் நாள் முடியல, மாமன் உடைக்க வந்திருக்காங்கண்ணா. உடைக்க விட்டு வந்துட்டோம். ஒரு கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க. பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் பொட்டியா வெட்டி வச்சிருக்கோம். பச்சை மிளகாய் வெங்காயம் போடுறாங்க. டீ அப்படி போடுறோம். டீ போடுறது இல்லை, பேசுனா டீ சிக்கன். ஏழையில ஒரு சிக்கன் கிரேவி பண்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, சிக்கன் வந்து எப்பயுமே பண்றது ஏழையில சேர்த்துக்கிறீங்க? ஒரு ஆப்ஷன் தான் அதனா. ஒரு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் கறியில உள்ள மசாலா அந்த டிகாஷனெல்லாம் சேர்ந்த ஒரு சூப்பு மாதிரி இருக்கும் பாருங்க. ஊற்றி இல்லாமல் டிகாஷன் ஊற்றுறீங்க. ஆமாம், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு அளவாக தூள் இப்போ சேர்த்து வரலாம். டீ தூள் வேக்காட்டிலே வெந்த கறிங்க. உப்பு கறி மாதிரி இருக்கா? எல்லாம் உப்பு கறி தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்தோமோ அதே மாதிரி இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மசாலாவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை. மிளகா கருவேப்பிலை இலை கருவேப்பிலை வராதுண்ணா, மேட்டுப்பாளையத்துலேருந்து வராதுண்ணா. இப்போ கறியின் மீதி அரை வேக்காடுக்கு டீ சூப் ஊற்றிக்கிறேண்ணா. நான் இதுலேருந்து என்ன தெரியுது, சிக்கன் குழம்பு எப்பயுமே சாதாரணமாக நம்ம வீட்டில் வைக்கிறது தான். கிரேவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மசாலா தான் மாறும். இஞ்சி பூண்டு எப்பயுமே மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். என்ன பண்ணியிருக்காரு, டீ தூளை நல்லா கொதிக்க வச்சு அந்த சிக்கன் ஆவியில் எடுத்து
திரும்ப ரிட்டன் அந்த தண்ணியை கொஞ்சமா சேர்த்துருக்காரு. அந்த டீ தூளவே அந்த கறியோட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துருக்கோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து அந்த கசப்பு தன்மையை கம்மி பண்ணி இந்த கோழியோட சுவையை டீ தூள்ல ஏற்றி கொடுத்துரும். அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கணும். உனக்கு ஏன் இந்த வேலை பேசாம தண்ணி ஊற்றி எனக்கு இவ்வாறுப்பா இங்கிருந்து காஷ்மீர் வரைக்கும் போறோம். நாங்க சொன்னதை நாங்கள் காப்பாற்றுவோம். 200 மேற்பட்ட புதுவித சமையல்கள் நாங்கள் காப்பாற்றுவோம். டீ சூப்பானா? ரொம்பவும் நம்ம டீ சூப் ஊற்றணும்னா கசப்பு எடுக்கும். இப்போ நம்ம நார்மல் சாதாரண தண்ணி அது கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். மக்கள் ஆர்வத்தை பார்த்து அப்படியே சாப்பிடுறாங்க. வீட்டு உரிமையாளர் வேற உட்காந்துருக்காங்க. நீ வேற இருக்க நாங்க தான் டெய்லி உங்களுக்கு சோறு அடிச்சு போடுறோமே. அது விதவிதமா சமைச்சு போடுறோமே. நீ 3 ஆகி போட்டு வீட்டு போயிடுவா. உண்டான குப்பரை கவுத்து போட்டு நான் குட்டாமலே படுத்துருக்கா. இது பேர் தான் கஸ்தூரி மெத்தி. மெத்தி கஸ்தூரி மெத்தி. அடே சும்மா கச கசகுன்னு கசகுறோம். வெந்தய தலை. வெந்தய தலை அவ்வளவுதான. ரொம்ப நேரம் கஸ்தூரி மெத்தி வந்து அளவுக்கு அதிகமா கொதிக்க வச்சாலோ அளவுக்கு அதிகமா சேர்த்த அளவுலயே நம்மளுக்கு கசப்பு தன்மை அதிகமா இருக்கும். சும்மா பார்க்கவே அழகா இருக்குண்ணா. அருமையா இருக்குதா? என்னடா கச்சி மர மாதிரி இருக்குண்ணா? கச்சி மாறியா? கச்சியில மாற மாட்டேன். இன்னைக்கு ஒரே கட்சி தானா? என்ன கட்சி? சோத்து கட்சினா. உலகமே அங்கங்கயும் ஓடி நிற்கணும். சோத்துக்காக தான் ஓடி நிற்குது. லெமன் ஜூஸ் கேட்டா நம்ம லெமன் வச்சு கொடுப்பாங்க இல்லையா ஹோட்டல்ல, அந்த மாதிரி தேயிலை தேயிலை மத்தியில தேயிலை தேயிலை சிக்கல். தேயிலை தோட்டத்துக்கு வந்து சாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருந்தா தேயிலை சிக்கன் பண்ணிருக்காரு. டீ தூளை கொதிக்க வச்சு எல்லாம் போட்டு மஜா பண்ணி வச்சிருக்கிறாரு. குழம்பாவும் இருக்கு, கிரேவியாவும் இருக்கு. இந்த இலையில தான் அந்த டீ தூள் வருது. சரி, அந்த டீ தூளை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சமைச்சிருக்கோம். சரி, அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கரியா பாக்காது முகத்தை பாருங்க, சந்தோஷமா சாப்பிடுறோம். நல்லா இருக்கு. உண்மையிலே சொல்லுங்க, நல்லா இருக்குண்ணா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்களா? நான் கூட உங்க டீ தூளெல்லாம் போடும்போது கஷ்டமான மாட்டேன், அதான் கம்மியா போடுங்க அப்படின்னு சொன்னேன்ல. நல்லா இருக்கு. நான் டீ தூள் போட்ட உடனே கசக்குமோ என்ன நினைச்சேன். இல்ல கசக்கெல்லாம் நல்லா இருக்கு. காரணமா பாரு, நாளைக்கு சோறு இல்லாம போடுவோம். இந்த டீ தூள்ல ஒரு சிக்கன் பண்றாரு. சரி, ஆச்சரியமா தான் இருந்தது. சரி, எப்படி வருதுன்னு. டீ தூள் போடுறாரு, கஸ்தூரி மெத்தி போடுறாரு, அது இல்லாம மசாலா எல்லாம் சேர்க்கறாரு. டீ தூள் கண்டிப்பா கலர் கொடுத்துரும், கசப்பும் கொடுத்துரும். அதே மாதிரி கஸ்தூரி மெத்தி நம்ம கொஞ்சம் இடிச்சது, அதையும் நான் சந்தேகம் கேட்டேன். ஆனா ஒரு கசப்பு கூட சுத்தமா தெரியல. நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல அந்த கஸ்தூரி மெத்தியுடைய வாசனையும் அந்த டீ தூளோட ஃபிளேவரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சிக்கனா இருக்கு. நல்லா இருக்கு. எம்மம் எடுங்க பாத்துருமா? பாருங்க என்ன சாப்பிட்டா. வாயில மின்னிக்கிட்டே பாக்கலாம் இருக்கீங்களே. மக்களுக்கு தெரியும். நீ சாப்பிட நினைச்சுப்பாங்கல்ல. கறி நல்லா சூப்பரா வெந்திருக்குண்ணா. அந்த டீ தூள் தண்ணியில வேக வச்சாருல, அந்த வாசனை வந்து நம்ம சிக்கனோட வாசனையே மாத்திருதுண்ணா. ரெண்டு மனமும் ஒன்னு சேர்ந்து சும்மா அப்படியே பிச்சு ஒதருது. சூப்பரா இருக்குது. சிக்கன் மாதிரியே தெரியல, டீ தூள் போட்ட மாதிரியும் தெரியல. அந்த அளவு டேஸ்ட் இருக்குண்ணா. சந்தேகப்பட்டீங்களே, சுவை எப்படி இருக்கு? அந்த டீயலோட மனம் தானே என்னுடைய டேஸ்ட். நல்லா இருக்கு. தோக்கல கசுக்கல எந்த ஒரு இதுவும் இல்லை.
காரஞ்சாரம் கரெக்டா இருக்கும். உங்க வீட்டு கிச்சன்ல டீ தூள் வச்சிருப்பீங்க, இதுக்கப்புறம் உங்க வீட்டுல பால் எல்லாம் வாங்காதீங்க, சிக்கன் வாங்கிங்க. டீ போறது போல சிக்கனை சமைச்சுக்கோங்க. இதே மாதிரி அட்டகாசமான சமையலும் அருமையான புதுவிதமான லொகேஷன் காத்துன இருக்குது. கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.